எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பண்றதுக்கு ரெண்டு காரணம். ஒன்னு, நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு யூடியூபரை ஒரு யூடியூப் சேனலை அப்ரிஷியேட் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது. ரெண்டாவது, அந்த யூடியூப் சேனல் சேலத்தை சேர்ந்தது அப்படின்றதுனால நான் என்னோட நேட்டிவ் சேலம், என்னோட சொந்த ஊர்ல இருந்து ஒரு யூடியூப் சேனல் இந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு, க்ரோ ஆயிட்டு இருக்குன்றதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டும் சஜஷன்ஸும் கொடுக்கறது தான் இந்த வீடியோ நோக்கம். இந்த ரெண்டு காரணத்துக்காக தான் இந்த வீடியோ நான் பண்றேன். கபிலன் அப்படின்ற ஒரு யூடியூபர் வந்து ரீசெண்டா ஒரு வீடியோ அப்லோட் பண்ண வீடியோல சொல்லியிருந்தாரு, நிறைய நாள் வந்து எத்திக்கலா யூடியூபர்ஸ் வந்து நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கீங்க, பட் ஆனா பெருசா சப்ஸ்கிரிப்ஷனோ இல்ல வியூஸோ கிடைச்சிருக்காது, நீங்க சப்ஸ்கிரிப்ஷனோ வியூஸோ வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா பிராங்க் பண்ணுங்க. பிராங்க் பண்ணினா பெருசா ட்ரெண்ட் ஆகலாம். ரீசெண்டா கூட சிங்கிள் டீ மச்சி அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் பொய்யான ஒரு பிராங்கை பண்ணி மக்களை ஏமாத்தி நீ பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிருக்காங்க. இவங்க மக்கள் மத்தியில பொண்ணுங்களை ப்ரப்போஸ் பண்ற மாதிரி இல்ல பொண்ணுங்கள்ட்ட டீஸ் பண்ற மாதிரி வந்து பிராங்கை பண்ணி இன்னைக்கு மக்களை ஏமாத்தி கிட்டத்தட்ட பல லட்சம் வியூஸா வந்து கொண்டு வந்திருக்காங்க, பல லட்சம் பேர்கிட்ட சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு எத்திக்கலான பிசினஸ், ஒரு ஒரு நெகட்டிவ் மார்க்கெட்டிங் இதுல இருக்கலாமா, மக்களுக்கு நல்லது சொல்ல வேண்டாமா, மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஒரு க்வெஸ்சன் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தாரு. அதுக்கு என்ன இருந்துச்சு, இந்த சிங்கிள் டீ மச்சியில என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு, என்ன வீடியோ இதுல ஒரு கோவப்படுறதுக்கு, இந்த வந்து ஒரு எதிர்வினையா இந்த வீடியோ பண்றதுக்கான காரணம்னு சொல்லி சிங்கிள் டீ மச்சியில போய் பார்க்கும்போது ஒரு லவ் ப்ரப்போசல் பிராங்க், அதாவது ஒரு பையன் வந்து அவங்க அத்தை பொண்ணை வந்து அவனோட ஃப்ரெண்டை வச்சு பிராங்க் பண்ண சொல்றான். அந்த பிராங்க் பண்ண நேரத்தில் என்ன நடக்குதுன்னா அந்த பொண்ணு அந்த பையனை லவ் பண்றேன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவனை தான் கட்டிப்பேன்னு சொல்றான். அது பெரிய பிரச்சனையாகுது. இதை வந்து பார்ட் ஒன்னு, பார்ட் டூ, பார்ட் த்ரீன்னு ஒரு மூணு பார்ட் கொண்டு போறாங்க. பார்ட் ஃபோர் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கிடையில தான் இந்த கபிலனோட வீடியோ ரிலீஸ் ஆகுது. கபிலனோட வீடியோவுக்கு ரிப்ளை பண்ற மாதிரி அந்த சிங்கிள் டீ மச்சின்ற அந்த குரூப் அந்த யூடியூப் சேனலும் வந்துட்டு ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்றாங்க. இந்த வீடியோல சொல்லியிருந்த விஷயம், நண்பா நாங்க எல்லாரும் சிரிக்கணும் அப்படின்றதுக்காக தான் செய்யறோம், நாங்க அதை தாண்டி வேற எதுவும் தப்பா பண்ணல, நீங்க ஃபேக் வீடியோஸும் சொல்றீங்க, எங்களோட வளர்ச்சியை கெடுக்கிறதுக்காக நீங்க இவ்வளவு பண்றீங்க, நாங்க வளர்றது உங்களுக்கு பிடிக்கலையா, தயவு செஞ்சு எங்களை வளர விடுறதுக்கு, அதாவது எங்களை தள்ளி விடாம இருந்தா போதும், வளர விடுறதுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணாம இருந்தா கூட பரவாயில்ல, தள்ளி விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ அப்லோட் பண்றாரு. அதுல சொல்லியிருந்த விஷயம், இந்த வீடியோ இந்த யூடியூப் சேனல்ல சம்பாதிச்சுதான் நாங்க வந்து சாப்பிடணும், நாங்க வந்து பழக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, ஏன்னா நான் வந்து ஒர்க் பண்றேன், நான் ஒரு மில்ல வந்து சூப்பர்வைசரா இருக்கேன், என்னோட தம்பி வந்து ஒரு ஒரு டிரைவரா இருக்காரு, ஸோ எங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு வேற ஒரு பிசினஸ் இருக்கு, வேற ஒரு தொழில் இருக்கு, இதுல இருந்து வர காசை அன்பாலயம் மாதிரியான பல கருணை இல்லங்களுக்கு தான் கொண்டு போய் காசை செலவு பண்ணிட்டு இருக்கோம், அதனால இந்த மாதிரி நல்லது செய்யறது தயவு செஞ்சு கெடுத்துறாதீங்க, நீங்க எங்களை மட்டுமே குறை சொல்லல, எங்களோட வளர்ச்சி மட்டும் பாதிக்கப்படல, நீங்க பண்றதுனால நாங்க பண்ற நல்ல விஷயங்களும் பாதிக்கப்படுது அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தத்தோட அந்த வீடியோ பண்ணியிருந்தாரு ஸ்ரீவசந்தன் நினைக்கிறேன் அந்த யூடியூபர் பேரு. அந்த யூடியூபர் சொல்லியிருந்த ஒரு விஷயம், அதாவது யூடியூப்ல இருந்து வர வருமானத்துல நல்லது செய்யறேன் அப்படின்னு சொல்றது உண்மையிலே வந்து சந்தோஷமான விஷயம், பாராட்டு விஷயம், அதை அப்ரிஷியேட் பண்றதுதான் இந்த வீடியோட நோக்கம். ஆனா ஸ்ரீவசந்த் இந்த இதுல ஒரு அர்த்தத்தை சொல்லியே ஆகணும், ஏன்னா நானும் சேலத்தை சேர்ந்தோம் அப்படின்றதுனால ஏற்கனவே ஒரு பிராங்க் வீடியோ பார்த்து, ஏற்கனவே இதே மாதிரி ஒரு ப்ரப்போசல் பிராங்க், அந்த பொண்ணுகிட்ட பேசி அந்த பொண்ணை வந்து டீஸ் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுத்தி ரோட்ல நிக்க வச்சு அந்த பொண்ணை அசிங்கப்படுத்தி ஒரு பிராங்க் வீடியோ நானே பார்த்தேன், அதுவும் சேலத்தை தான் நடந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த குரூப்புக்கு நான் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க, இந்த மாதிரி பொண்ணுங்களை வந்து ரோட்ல வச்சு அசிங்கப்படுத்துதுன்றது ரொம்ப வந்து அநாகரிகமான செயல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க சொல்லும் போது கூட சொல்லுங்க, எங்களோட குரூப் பீப்புள் தான் வச்சு நாங்க இதை வந்து கிரியேட் பண்றோம் அப்படின்னா, இருந்தாலும் பப்ளிக்ல ஒரு விஷயத்த சொல்றேன், நீங்க வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற ஸ்ரீவசந்த், ஆனா நீ செய்யற விஷயம் நெகட்டிவ் மார்க்கெட்டிங்கா இருக்கு, உன்னோட பப்ளிசிட்டி அப்படின்றது நெகட்டிவ் பப்ளிசிட்டியா இருக்கு, அதுதான் இங்க பெரிய பிரச்சனை. நீ வந்து நிறைய வியூஸ்க்காக நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக பண்ற, இல்ல வந்துட்டு ஒரு ஒரு யூடியூப் சேனலை வந்து ரன் பண்றீங்க, நீங்க பண்ற பிராங்க் எல்லாம் ஓகே தான், பட் ஆனா இது எத்திக்கலா, கொஞ்சமாவது எத்திக்கலா இருக்கணும் ஸ்ரீவசந்தன். இந்த இடத்துல வந்துட்டு உங்களை பிளேம் பண்ணும் அப்படின்றதுக்காக எனக்காக இந்த நான் வீடியோ பண்ணல, பட் சரியது தப்பு எதுன்னு நம்ம ஊருக்கு பசங்களுக்கு நம்ம சொல்லாம யார் சொல்லுவாங்க, அதனாலதான் இந்த வீடியோ நான் பண்ணேன். இந்த இடத்துல ஸ்ரீவசந்த் பொங்கல் வடை அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு யூடியூப்ல நீ சொல்ற மாதிரி இன்னைக்கு ரொம்ப யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே இந்த ப்ரப்போசல், பிராங்க், சில்லித்தனமான வேலைகள் தான் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அதை தாண்டி பொங்கல் வடைன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, அதுல சோசியல் எக்ஸ்பிரிமெண்ட்ஸும் பிராங்கும் பண்றாங்க. நீங்க தயவு செஞ்சு அதை ஒரு ரெஃபரன்ஸா எடுத்துக்கோங்க, அதுல இருந்து வீடியோஸ் எடுத்து பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு தெரியும் சொசைட்டிக்கு எதை சொல்லி கொடுக்கணும், சொசைட்டிக்கு எதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது. நீங்க சிரிக்கிறீங்க நண்பா, அது போதும் எனக்கு, நீங்க சிரிக்கிறத வந்து நான் வச்சுட்டேன், அதனால வந்து நான் அந்த வீடியோஸ் தொடர்ந்து பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா அது ஸ்ரீவசந்த் ரொம்ப மிகப்பெரிய தப்பான விஷயம். ஸ்ரீவசந்த் எதுக்கு, இது வந்து ஒரு நல்ல எண்ணத்துல தான் நான் சொல்றேன், நீங்க வந்து நல்ல வளர்ச்சி அடையணும் அப்படின்றதுதான் என்னோட எண்ணம், பட் நீங்க பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னா இந்த நெகட்டிவ் மார்க்கெட்டிங்ல இருந்து வெளியே வாங்க, உங்க பப்ளிசிட்டி அப்படின்றது சரியான இடத்துல சரியான விஷயத்துக்காக இருக்கணும். இந்த பிராங்கை பொறுத்த வரைக்கும் அதை வந்து ஒருத்தங்கள்ட்ட நீங்க சொன்ன மாதிரி ஒரு பொண்ணை வந்து நடு ரோட்ல வச்சு அந்த பொண்ணு வந்து கலாச்சி அந்த பொண்ணுகிட்ட வந்து அந்த பொண்ணு மனசுல பேசுறத வந்து மாத்தி அந்த அத்தை பையனை வந்து லவ் பண்ணாம நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்ற அளவுக்கு வந்து நீங்க பேசி அந்த பொண்ணுகிட்ட வந்து ஒரு பிராங்கா எடுத்து ஒவ்வொரு எபிசோட்ஸா பண்ற ஸ்ரீவசந்த், நீங்க நினைச்சு பாருங்க சொசைட்டிக்கு இதனால ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்கா அப்படின்னு. சிரிக்க வச்சிட்டேன் அப்படின்னா சிரிக்க வைக்கிறது மட்டுமே ஒரு நோக்கமா, இந்த சொசைட்டியில நமக்குன்னு ஒரு அங்கீகாரமும் ஒரு 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 விஷயமும் நம்ம செய்யணும் அப்படின்னு நினைச்சா
அதை நேர்மையோட செய்யணும் அப்படின்றதான் என்னோட எண்ணம். ஸ்ரீ வசந்த் இந்த வீடியோ பண்ணதுக்கான காரணம் உங்களை அப்ரிசியேட் பண்ணணும், உங்களை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதான். பட் ஆனா உங்கள்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை தயவு செஞ்சு மாத்திக்கோங்க, உங்க தவறுகளை திருத்திக்கோங்க. இந்த இடத்துல கபிலன் சொன்ன மாதிரி நீங்க மாத்திக்க வேண்டிய விஷயம், இங்க இந்த மாதிரி தப்பான பிராங்கை பண்ணாம சொசைட்டிக்கு நல்ல விஷயமா இந்த வடை, இப்போ நான் சொன்ன பொங்கல் வடை மாதிரியான சோசியல் எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுங்க. சோசியல் எக்ஸ்பெரிமெண்ட் சேர்ந்து இப்போ பிராங்கை பண்ணுங்க. நல்லதுக்கு சப்போர்ட் பண்ணால் நிச்சயமாக சொசைட்டி உங்கள் பின்னாடி இருக்கும். உங்கள் யூடியூப் சேனல்ஸ் நல்லா வளரணும் அப்படின்றது தான் என்னோட எண்ணம். அதுவும் நம்ம ஊர் பசங்க நல்லா வளரணும். என்னோட அப்ரிசியேஷன் எப்பவுமே சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது. பட் கொஞ்சம் மாற்றிக்குவோங்க. உங்களோட அந்த இந்த மோட்டோ இன்டென்ஷன் வந்து உங்களுக்கு பிராங்க் அப்படின்றது வந்து சொசைட்டிக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுக்கறதா இருக்கட்டும். இந்த மாதிரி வந்துட்டு பொதுவெளியில் வச்சு ஒரு பொண்ணை கிண்டல் பண்ணுறதோ இல்லை பொதுவெளியில் வச்சு ஒரு பொண்ணை டேஸ்ட் பண்ணுறதோ சரியாக இருக்காது அப்படின்றது தான் என்னோட எண்ணம். வாழ்த்துக்கள். ஆனால் சரியான முறையில் வளருங்க. நன்றி.